ரெண்டு இட்லினா சாப்பிட்டு போய் பேசு, அதுவும் உபாச மாதிரி தான் கணக்கு அப்படின்வார். ஆமாம், நம்ம ரெண்டு காலில் நின்றுன்னு பேசுகிறோம்ல, அதனால் ரெண்டு இட்லி கரெக்டாக தான் சொல்லிக்கிறார் அண்ணா அப்படின்ட்டு. அது நான் கீழ்ப்படினோ இல்லையோ அவருக்கு அந்த வார்த்தைக்கு, அது சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். சில டைமில் உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி பிரசங்கம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்குவேன், இல்லை சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு காஃபியோ டீயோ குடிச்சுக்குவேன். இதை கடைப்பிடிக்கலாம், ஏன்னா நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம், அதுவும் பலவீனம் அடையாதபடி நம்ம காத்துக்கொள்ளும். அளவுக்கு மிஞ்சின ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு வேண்டாம், நின்று பிரசங்கம் பண்ணுவதற்கு பலன் இருக்கணும் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இயேசுவுக்கு. நம்மை போல பாடுள்ள மனிதனாக தானே அவர் வந்தார், யோசித்து பாருங்களா. இங்கே ஆசை ஆசையாக போகிறாருப்பா வீட்டுக்கு சாப்பிட்லான்னு. உபாசம் தான் முடிஞ்சிருச்சே, பிதாவே முடிச்சிக்க சொல்லிட்டாரு 40 நாள். ஓகே, யூ கேன் கிவ் டு யுவர் ஹவுஸ், யூ கேன் ஈட். அவர் எப்பவுமே பிதா சொல்கிற வரைக்கும் காத்து நிற்பார். அவருக்கு அவர் பேச்சை மீறி இயேசு செய்ததே கிடையாது. வந்தான் பாருங்க, சோதனைக்காரன் அதில் தான் எடுத்தேன். சோதனைக்காரனாக இருக்காதீங்க, டெஸ்ட்டு வைக்கலாம், டெம்டேஷன் பண்ணாதீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் அது ஒரு நரகாக்கினையின் சுபாவம். அது யாராக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகள் மேலே சந்தேகப்பட்டாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோர் மேலே சந்தேகப்பட்டாலும் சரி, கணவன் மனைவி மேலே சந்தேகப்பட்டாலும் சரி, மனைவி கணவன் மேலே சந்தேகப்பட்டாலும் சரி, அது நல்ல சுபாவம் அல்ல. சோதனைக்காரனுக்கு நீ சொந்தமாகி விட்டாய், சோதனைக்காரனாகிய பிசாசுக்கு நீ சொந்தமாகி விட்டாய். யூதாஸ் காரியோத்து தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் இயேசு யூதாஸ் காரியோத்தை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டார், முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார். அவன் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான், வாங்கினான், கொடுத்தான். இடையில 30 வெள்ளிக்காசு வாங்கினான், அதை அப்புறமா தேவாலயத்தில் தூக்கி வீசி எரிந்து விட்டு போய் நான்று கொண்டு செத்தான். யோசித்துப்பார். அதனால் சத்தியத்தை வாங்கு, தெரிந்து கொள், வசனத்தை ஏற்றுக்கொள். நம்பிக்கை, உன் கண் முன்னாடி இருக்கிற உன் சகோதரனை, உன் கண் முன்னாடி இருக்கிற உன் மனைவியை, கணவனை நம்பாமல் காணாத தேவனை நீ எப்படி நம்புவாய்? யோசித்து பாருங்க. வீட்டை தேடி வருகின்ற ஒரு அனாதைக்கு, ஒரு தர்மம் எடுப்போருக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுக்காத நீ பரலோகத்தில் எப்படி பிரவேசிப்பாய்? நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் தரவில்லை என்று உன்னை பார்த்து சொல்ல மாட்டாரா? கைக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் இருந்தேன், என் தேவை நீ சந்திக்கவில்லை என்று இயேசு கேட்க மாட்டாரா? இது அல்லவா எனக்கு உகந்த உபவாசம்? உபவாசத்தின் முதல் வகை சாப்பாட்டை நிறுத்தி ஜபத்திலே தரித்திருப்பது. ரெண்டாவது வகை அந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பது, ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுப்பது, கட்டுண்டவனை விடுதலை ஆக்குவது, ஒருவேளை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை போய் பேசி அவங்களுக்கு பதிலாக நம்ப மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு அவங்களை விடுவிப்பது, இது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் கேட்கிறார். இப்போ யோசித்து பார், நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்? லென்டன் டேஸ், வசந்த காலம், உபவாச காலம் என்று சொல்லுகிற இந்த காலத்திற்கு ஒரு விசேஷத்தை செய்தியாக நான் தியானம் பண்ணி இதை பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் பேசுவது கொஞ்சம், உங்கள் உள்ளத்திலே இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் விரிவாக்கம் செய்வது அதிகம். கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் வந்துட்டான், 3வது வசனத்தில் வந்துட்டான் பாரு. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். ஐடியா என்னமோ நல்ல ஐடியா, ஐடியா என்னமோ நல்ல ஐடியா, ஆனால் ஐடியா கொடுத்தது யாரு? சோதனைக்காரனாகிய பிசாசு. சத்துருக்கள் கூட சில டைமில் சில நேரத்தில் நல்ல ஆலோசனை கொடுக்குற மாதிரி வருவாங்க.
தேனை போல் பேசுகிறவர்களுடைய வார்த்தையிலும் கொஞ்சம் விஷம் இருக்கும், மறந்து விடாதீர்கள். பேசுவது தேன் போல் ஒழுகும், அது உங்களை வீழ்த்த. படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், ஆனால் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. கருணாமூர்த்தி படத்தில் நல்லா இருக்கும் அந்த டைலாக். பிசாசு அந்த சோதனைக்காரன் வந்து 40 நாட்கள் தவம் நோன்பு ஜபம், நீ தேவகுமாரன் என்பது உண்மையானால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடலாமே, உபவாசம்தான் முடிந்து விட்டதே அப்படின்னு நயங்காட்டி பயில் காட்டி பிசாசு அழைக்கிறார். ஆண்டவரும் நயம் காட்டி பயில் காட்டி அழைக்கிறார் பரலோகத்துக்கு. அது நிறைய பேருக்கு தெரியல, அது நல்லதா தெரியல. பிசாசு நயம் காட்டி பயில் காட்டி அழைக்கிறார் நரகத்திற்கு, அது நிறைய பேருக்கு இனிமையாய் தெரியுது, சந்தோஷமா தெரியுது. ஆடா 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 என்ன ஐடியா பாருங்களேன். தேவகுமாரன் இயேசுக்கிட்டே பிசாசு வந்து சோதிக்கிறான்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம் யோசிக்கணும். யோசிங்கம்மா, ஐயா யோசிங்க. பிசாசு என்கிட்ட வரவே முடியாது சொல்லுவாங்க, வரவே முடியாது. ஏன், அவன் உங்ககிட்ட இருக்கிறானா, வேற எங்கிறது வருவா, யோசிக்கணும். நயங்காட்டி பயில் காட்டி அது ஒன்றும் தப்பு இல்லை, இது ஒன்றும் தப்பு இல்லை. நீ தான் இப்படி இருக்கிறிய, நீ அப்படி இருக்கிறிய, படிக்கிறிய, ஜபம் பண்ணுறிய, இந்த காரியத்தில் தலையிடு, இது ஒன்றும் தப்பு இல்லை, கர்த்தர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் அப்படி பேசுவான். தேன் ஒழுகுவது போல் பேசினாலும் அவன் நோக்கமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். பிசாசின் நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் தந்திரம், பிசாசுக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு திறமை என்ன, தந்திரம். தந்திரம், நரி, நரி கிட்ட தந்திரம் உண்டு. அந்த தந்திரத்தை வச்சு தான் அவன் இன்றைக்கி வரைக்கும் மக்களை ஏமாற்றி கொண்டு கிடக்கிறான். அதனால் தான் இயேசு சொன்னார், வந்து சொல்கிறாங்க உங்களை போ சொல்லிட்டார் ஏரோது ராஜா, இங்கே வேணாம், இன்றைக்கும் நாளைக்கும் நான் ஊழியம் செய்து மூன்றாம் நாளில் நிறைவடைவேன் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். வச்சிருந்தா இருப்பாருங்க மனசில் அவன் நரின்னு. ஏன் தெரியுமா, குழந்தைங்க என்னையா செஞ்சிச்சு. ஏன்னா இயேசு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பார். அவர் வளர வளர இயேசு விஷயம் தெரியுமா, நீங்கள் பிறந்தப்போ ஏரோது ராஜா, அதாவது ஏரோது என்பது ஒரு பட்டம், அவனா அப்பயே செத்து போயிட்டானே, குழந்தைங்களெல்லாம் கொலை பண்ண பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவன் செத்துட்டான். அடுத்த ஒருத்தன் ஏரோதுவாக வந்துக்கிறான். ஏரோது என்பது அது இப்போ எப்படி முதலமைச்சர்ன்றாங்க, அது மாதிரி ஏரோது. அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், அப்போ இருந்த நரியாகி ஏறது அவனுக்கு வம்சா வழியாக தெரிந்தது. ஏறது என்பது பட்டம். அப்போது இங்கே பிசாசுக்கு தகுந்த சாட்டை அடி கொடுக்குறார் பாருங்கள். கோவப்படலை, வருத்தப்படலை, துக்கப்படலை, துயரப்படலை, ஆனால் பிசாசுக்கிட்ட தெளிவாக பேசுகிறார். இயேசு பிசாசுக்கிட்ட பேசுகிறார் பாருங்க, என்ன சொல்கிறார் பதிலுக்கு. அவர் பிரதியுத்தரமாக, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்குறோம், உபாகமம் 8:3 அந்த வார்த்தை வருது, அதை மென்ஷன் பண்ணுறார். வார்த்தையினால் வார்த்தை, வேதம் அறிய வேதம். ஓஹோ, வசனத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் இயேசுன்னு சொல்லி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறான் பிசாசு. அதுக்கு முன்னாடி இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லை. ஆலோசனை என்னமோ நல்லாதாண்டா இருக்குது நைனா, அது வேற யாருனா சொல்லிட்டோம், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ சொல்லி நான் கீழ்ப்படினுமா. அப்போ அவனை என்ன பண்ணுவான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட்டாரே, இதோ எனக்கு கூட கொஞ்சம் கொடுத்தாரு பாருங்கன்னு எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவான். அவன் வேலை காட்டி கொடுக்குறது தானே, காட்டி கொடுக்குறது, போட்டு கொடுக்கறது, இப்போ சொல்கிறாங்களே போட்டு தள்ளுறது, நிறைய புது பாஷை இப்போ வந்துடுச்சு. அப்படி நல்ல
இவர் எப்படியாப்பட்டவர்? டேய் பிசாஸ் உங்கள் பாட்டை உங்கள் தாத்தா கால் எல்லாம் என்னை பற்றி தெரியுண்டா இவ்வளோ.